லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, பகத் பாசில் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் ரோலக்ஸ் சாரா வந்த சூர்யா தான் ரசிகர்களை எல்லாரையுமே அதிர வச்சிட்டாரு. ரோலக்ஸ் கதாபாத்திரத்துக்கு கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து சூர்யாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக சூர்யாவை சந்திக்க போனார் கமல்ஹாசன். அப்போ தன்னோட கையில் இருந்த விலை உயர்ந்த ரோலக்ஸ் வாட்சை கழட்டி சூர்யாவுக்கு பரிசாக கொடுத்தாரு. அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் கூட இணையதளத்தில் வெளியாகி செம வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. வாட்ச் பற்றி லோகேஷ் கனகராஜ் பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருந்தார். அதாவது லோகேஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கமல் சார் பரிசாக கொடுத்தது புது வாட்ச் கிடையாது, அவர் பல வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தது தான். அவர் வாங்கின முதல் காஸ்ட்லி வாட்ச் தான் அந்த ரோலக்ஸ். அவர் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான வாட்சும் கூட அப்படின்னு சொல்லியிருந்தார். கமல் சாருக்கு அந்த வாட்ச் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது சூர்யா சாருக்கு தெரியும். அதனால் அவர் அதை பரிசாக கொடுத்தப்ப சூர்யா சார் கண் கலங்கிட்டாருன்ட்டு லோகேஷ் கனகராஜ் தெரிவிச்சிருக்காரு. கமல் அண்ணன் மீதான அன்பால் பணம் வாங்காமல் விக்ரம் படத்தில் நடித்தார் சூர்யா. பதிலுக்கு தம்பி சாருக்கு தன்னோட வாட்சையே பரிசாக கொடுத்தாரு கமல்ஹாசன்.